ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு சக்தி வாய்ந்த பதிவு இன்று மகா சிவராத்திரி. இதனுடன் சேர்ந்து வருகின்ற பிரதோஷமும் திருவோணம் நட்சத்திரமும் இந்த மூன்று சக்திகளையுமே இணையக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த மகா சிவராத்திரி அன்று நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தினால நம்முடைய முன்ஜென்ம பாவங்கள், கர்ம வினைகள் இது எல்லாமே தீரும். நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்போட வாழலாம். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். இன்றைய தினம் சிவராத்திரி. இரவு நேரத்துல எல்லோருமே மகா சிவராத்திரி வழிபாடு செய்து சிவனுடைய அருளை பரிபூரணமாக பெறுவார்கள். இந்த நேரத்துல நம்ம மிளகு வைத்துதான் ஒரு சிறிய பரிகாரம் பண்ண போறோம். இதை நம்ம செய்தாலே நம்முடைய முன்ஜென்ம கர்ம வினைகள் தீரும். இந்த ராத்திரிய நம்ம தவறவிடக்கூடாது. இன்று சனிக்கிழமை, சனி மகா பிரதோஷத்தோட வந்திருக்கிற சிவராத்திரியில மிளக வைத்து நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலுமே அது அனைத்தும் நீங்கும்னு சொல்லலாம். சரி, அது என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். சிவபெருமான் அப்படின்னாலே அவர் பாவங்களை நீக்கி அருள் புரிபவர் அப்படின்றது தான் பொருள். அவருடைய சரண் நம்ம அடைந்து விட்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்ற ஒரு நிலையே வராது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். நம்மளுடைய கர்மா நம்மை தொடரும் வரை நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது. இந்த கர்ம வினைகளை நம்ம விளக்குவதற்காக தான் பிரதோஷம் மகா சிவராத்திரி இரண்டும் சேர்ந்து வருகின்ற இந்த நாள்ல சிவபெருமானுக்கு மிகவுமே ஒரு உகந்த நாள்ல நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை பண்ண போறோம். நீங்க சிவன் கோவிலுக்கு அபிஷேக பொருட்களாக பால், பன்னீர், தேன், கரும்புச்சாறு இது எல்லாமே நீங்க வாங்கி தரலாம். வில்வமும் அர்ச்சனைக்காக வாங்கி தரலாம். இந்த மாதிரி நீங்க செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்றதே இருக்காது. காலையில் எழுந்து நீங்க குளித்து முடிச்சுட்டு இன்றைய நாள் முழுவதுமே சிவனை நினைத்து விரதம் இருந்து நீங்க வழிபடணும். இந்த தினத்துல நீங்க விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். சிவன் கோவிலுக்கு நான்கு கால பூஜையிலுமே நீங்க கலந்துக்கோங்க. நான்கு கால பூஜை மாலை நேரத்திலிருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிரதோஷ கால பூஜை 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் இருக்கும். இந்த பிரதோஷ பூஜையிலையும் நீங்க கலந்துக்கலாம். அபிஷேகத்திற்கும் அலங்காரத்திற்கும் நான் சில பொருட்களை எல்லாமே வாங்கி தர சொன்னேன். இதனுடன் சேர்த்து கண்டிப்பாக நீங்க மகாலட்சுமிக்கு உரிய தாமரை மலரும் வாங்கி கொடுங்க. செல்வ செழிப்பு இதன் மூலமாக ஏற்படும். சரி, நம்முடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு என்ன ஒரு பரிகாரம் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துடலாம். காலையில எழுந்து நம்ம பூஜை எல்லாமே நம்முடைய பூஜை அறையில முடித்தது அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, இரவு நேரத்துல கண் விழிக்கிறவங்க இரவு நேரத்துல 12 மிளகு நீங்க கையில எடுத்துக்கோங்க. இதை நீங்க என்ன பண்ணணும், இரவு நேரத்திலிருந்து அதாவது முதல் கால பூஜை ஆரம்பிக்கிறதுல இருந்து 1 மணி நேரத்துக்கு 1 மிளகு அப்படின்றத நீங்க எடுத்து வாயில போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிடணும். இதற்கப்புறமா அடுத்த 1 மணி நேரமும் இதே மாதிரி பண்ணணும். 12 மிளகையும் இந்த மாதிரி நீங்க இரவு நேரத்துல கண் முழிக்க முடிந்தவர்கள் இதை செய்யுங்க. ஒவ்வொரு மிளகும் நீங்க சாப்பிடும் பொழுது என்னுடைய முன்ஜென்ம கர்ம வினைகள் இது எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை சாப்பிடலாம். விரதம் இருக்கும் பொழுது இதை சாப்பிடலாமா, கண்டிப்பா சாப்பிடலாம், எந்த தவறும் கிடையாது. இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சிவராத்திரியில விரதம் இருந்த பலன் முழுமையாக கிடைக்கும். சிவராத்திரியில காலையிலிருந்து இரவு வரைக்குமே விரதத்தோடு இருப்பாங்க. இந்த மிளகு பரிகாரத்தையும் நீங்க செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கி செல்வ கடாட்சத்துடன் நோய் நொடி இல்லாமல் நம்ம சந்ததியினரே நல்லபடியாக வாழ்வாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. கர்ம வினைகள் நீங்குவதற்காக தான் இந்த மிளகு பரிகாரத்தை நம்ம மகா சிவராத்திரி அன்று செய்கிறோம். இதை நீங்க தவறாமல் செய்யுங்க. வீட்டில் முக்கியமாக வாங்கக்கூடிய 3 பொருட்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பதிவும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க தவறாமல் பாருங்க. எந்த நேரத்தில் பூஜை செய்யணும், என்னென்ன பொருட்களை வைத்து பூஜை செய்யணும் இதையும் நான் உங்களுக்கு பதிவு கொடுத்துருக்கேன், அதையும் தவறாமல் பாருங்க. மகா சிவராத்திரி அன்று அனைவரும் சிவனுடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டும். ஓம் நமச்சிவாய.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, அதையும் தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.